பாமகவுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி பல கட்சிகள் சார்பாக சொல்லப்படுது. இல்லைங்க, அதுக்கு துறையோட அமைச்சர் அவர்களே வந்து பதில் அதுக்கு சொல்லிட்டாங்க. அது அவருடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்தி அவர் இந்த இதை விழிப்புணர்வை கொண்டு வர்றதை தவிர இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அதை சொல்லிட்டாரு. அதான் சொல்லுங்க. இல்லை, ஏற்கனவே கூப்பிட்டு பேசியிருக்கோம். 31 கோரிக்கையிலேருந்து ஒரு 12 கோரிக்கை ஏற்கனவே நம்ம வந்து அவங்ககிட்ட எழுதியும் கொடுத்துருக்கோம். பட் அதே மீறி எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உரிமையை அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு இருக்க நம்ம கொண்டு சென்றிருக்கணும். முதலமைச்சர் மூலமாக ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக. மகாவிஷ்ணு விஷயத்தில் கைது பண்ணியிருக்கீங்க, அதே போல் ஒரு அமைச்சர் பேசியிருக்கா ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு. நான் அதை நான் பார்க்கலங்க. மகாவிஷ்ணு இதை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது, அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ. தஞ்சையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை சத்யா விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி வைத்து கேரம்போர்டு விளையாடி தொடங்கி வைத்ததோடு வாலிபால் சர்வீஸ் செய்து போட்டியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். பின்பு பேட்டியளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்ததோடு திமுகவிற்கு எதிராக செயல்படுவதாக கேட்டதற்கு இதற்கு அந்த துறையின் அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை வலியுறுத்தி விழிப்புணர்வை கொண்டு வருகிறார். அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து கேட்டதற்கு போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். 31 கோரிக்கைகளில் 12 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. அதையும் மீறி அவர்களுடைய உரிமைகளை சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். நல்ல முடிவு எடுக்கப்படும். மகாவிஷ்ணு பேசியது போல இன்னொரு அமைச்சர் பேசியிருப்பதாக கூறியதற்கு அதை நான் பார்க்கவில்லை. மகாவிஷ்ணு விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளது, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என தெரிவித்தார்.